Hi friends, அரிசி மாவுல தட்டை பண்ண போறேன் இன்னைக்கு பார்க்கலாமா? இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதை வறுத்துக்கிட்டேன். கை பொறுக்குற சூடு வறுத்தா போதும். இன்னும் சூடு வரல. கை பொறுக்குற சூடு வந்ததுக்கு அப்புறம் நெத்திரலாம். சோ ஸ்டாப் பண்ணிட்டு அதவளதான் இப்போ ரெட் chili பூண்டு ஊற வச்சிருக்கேன். இத தான் பேஸ்டா காரத்துக்கு போட போறேன். இத அரைச்சிட்டு காமிக்கிறேன். சோ அரிசி மாவு வறுத்தாச்சு. அதல வந்து ரெட் chili பூண்டு பேஸ்ட் மிக்ஸில அரைச்சு போட போறேன். கருகப்புல பெருங்காய பொடி கல்ல பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தட்டை தட்டி பொரிச்செடுக்க வேண்டியதுதான். எல்லாம் mix பண்ணும் போது காமிக்கிறேன். ரெட் chili பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ 1 by 1 கலக்கிறது பார்க்கலாம். முதல்ல கருகப்புல நல்ல பொடியா நறுக்கின கருகப்புல கல்ல பருப்பு சரியான அளவு போட்டுக்கலாம். நிறைய பிடிக்கும்னா நிறைய போடலாம். இல்ல ஒரு தட்டையில ஒன்னு ரெண்டு வர மாதிரியும் போட்டுக்கலாம். பெருங்காய தூள் நல்லா நிறையவே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் பெருங்காயம். இப்போ இந்த அரைச்சு வச்ச ரெட் chili பூண்டு பேஸ்ட் இது சால்ட். சால்ட் நல்லா தண்ணியில கரைச்சிட்டு அதையும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ இதை நல்லா டோவா பிசைஞ்சுக்க வேண்டியதா. சப்பாத்தி மாவு பிசைற பதம் சுட்ட எண்ணெய் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறோம். அது மேலே எண்ணெய் அடுப்பில் காய வச்சாச்சு. கை சுடும் பார்த்து இது பண்ணிக்கோங்க. எஸ் நவ் த டோவ் இஸ் ரெடி. பால்ஸ் ரெடி. இப்போ தட்டை பண்ண போகிறோம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எண்ணெயை தடவி ஸோ ஒரு டவரா எந்த ஷேப்பில் உங்களுக்கு நம்மளுக்கு தட்டை வேணுமோ அந்த சைஸ் டவராவோ கப்போ எடுத்துட்டு இப்படி அழுத்தி ஈவனாக கார்னர்ஸ்லாமும் ஈவனாக பண்ணிட்டு இருந்தேன். பொறிக்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு பொறிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி பண்ணதை
உப்பாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபோர்க்கால் அதை இப்படி பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபோர்க்கால் ஸோ பண்ணிட்டு பண்ணிவிட்டு வரட்டும், ஒரு அஞ்சு வரட்டும் சேர்த்து பிரிக்கலாம். ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி அஞ்சு போட்டாச்சு. லோ ஃப்ளேமில் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன், இப்போ எடுத்துடலாம். அடுத்த இடி இங்கே ரெடி ஆயிடுச்சு. எஸ், அடுத்த ஈடு ஃபோர்க்கால் குத்தி போட்டாச்சு. இங்கே நெக்ஸ்ட் இருக்கு, அதை போடுறேன், அது வேகிறதுக்குள்ளே குத்திக்கிறேன். டேஸ்ட் பண்ண வந்தாச்சுங்க மக்கள்லாம், எப்படிடா இருக்கு? செம்மையாக இருக்கு பாருங்க. வளைக்கிறேன், கேட்குதா சத்தம்? அதுதான் யம்மி தட்டை is ready for the lockdown snacks. So subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க, snacks பண்ணி சாப்பிடுங்க. Bye, stay safe.